எவ்ரிவன், வெல்கம் டு போனா ஜெனிஃபன். ரெண்டு நாளுக்கு முன்னாடி சமந்தா நடித்த யசோதா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ப்ராமிசிங்காகவும் இருந்துச்சு. மக்களும் அந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த சமந்தா தேங்க்யூன்னு சொல்லி ஒரு குவாட் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் விஷயம், அந்த போஸ்ட் கூடவே சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சமந்தா. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஆட்டோ இம்யூனோ கண்டிஷன், மயோசிட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்னால் டயக்னோசிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ரொம்பவே ரேரான ஒரு கண்டிஷன். மசில் கிராம்ஸ் வரலாம், ரேஷஸ் வரலாம், ஆர்கன் வீக்னஸ், வெயிட் லாஸ், மைல்டு ஃபீவர் இதெல்லாம் இருக்கலாம். இந்த கண்டிஷன்னால் அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூடவே சமந்தா வேறு என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் எப்போவுமே என்னோடய ஸ்ட்ராங்கர் சைடு தான் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்னோடய பாதிப்புகளும் என்னோடய வீக் சைடும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன், கூடிய சீக்கிரம் முழுசாக ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே இந்த போஸ்ட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 1500 கமெண்ட்ஸுக்கு மேலே கெட்வெல் சூன் சம்மந்தா, கம் பேக் சூன், யூஆர் ஏ போல்ட் லேடி அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் யசோதா ட்ரெய்லர் அப்படின்னு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி கூடவே அவங்க சீக்கிரமாகவே குணமாகி வரணும் அப்படின்னு நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் போனா ஜெனிஃபர்.